பிரியத்துக்குள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சித்திரடியாராவன் குணசரன் ஆகிய நான் என் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சொல்கிறாங்கல்ல ஏவு ஏவல் பண்ணிட்டாங்க சூனியம் பண்ணிட்டாங்க பில்லி இந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் உங்களால் அதை நாங்கள் சொல்லக்கூடிய முறையிலே வீட்டிலிருந்து கொள்ள முடியும் இல்லை முடியாமல் போகுமா என்பதற்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கின்றேன் இது ரொம்ப மிகவும் சுலபமான நீங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இப்போ நீங்கள் அதை தெரியப்படுத்திக்கிறேன்னு சொன்னாக்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த எலுமிச்சம்பழம் அறுக்கப்பட்டு இப்படி நான்கு துண்டுகளாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு துண்டிலும் அடுப்பு கறி உரசி எடுத்து நான்கு அந்த துண்டுகளிலும் நன்றாக கருத்த நிறைக்கு நீங்கள் பூசி வைத்து விட வேண்டும் பூசியதற்கு பின்னால் அதன் மேல் ஒரு கற்பூரத்தை வைத்து உங்கள் வீட்டின் நடுப்பகுதியில் வைத்து அந்த கற்பூரத்தை ஏற்றிவிட வேண்டும் ஏற்றிய பின்னால் உடனடியாக நீங்கள் வந்து அந்த உங்களுடைய கதவை பூட்டி விட்டு வெளியில் சென்று விட வேண்டும் ஒரு பத்து அல்லது பயந்து பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து திறக்கணும் திறந்து எடுத்துக்கிட்டு வந்து உள்ளே எரிஞ்சு முடிஞ்சிருக்கக்கூடிய அந்த எலும்பு வீட்டுக்கு வெளியே கொண்டுட்டு வந்து முச்சந்தியிலேயோ அல்லது நாற்பந்தியிலேயோ இருக்கக்கூடிய இடத்தில் அந்த இந்த எலும்பு சம்பளத்தை தனித்தனியாக பிரிக்காமலேயே இவ்வாறு கையில் மொத்தமாக பிடித்து அப்படியே பிழிய வேண்டும் பிழிஞ்சு அந்த இடத்துல விட்டு விட்டு அதற்கு பின்னால் இந்த நான்கு துண்டுகளையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து அந்த இடத்தில் நீங்கள் போட்டு விடலாம் பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய இடத்தை நீங்கள் பார்த்துக்குங்க மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சில இடங்கள் இருக்கும் அந்த நாச்சந்தி முச்சந்தின்னு சொல்லியிருக்கக்கூடியது அதிகமாக அப்படிப்பட்ட இடத்தில் இதை நீங்கள் போட்டுவிட வேண்டும் அந்த இடத்தில் செய்வது தான் மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தாத வண்ணம் உங்களை மட்டுமே நீங்கள் பாதுகாத்து கொள்ளவும் உங்கள் குடும்பத்தினரை பாதுகாத்து கொள்ளவும் இது பயன்படும் இந்த முறையை நீங்கள் தவறாமல் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வாரங்கள் செய்தே ஆக வேண்டும் அது அனைத்தும் வியாழக்கிழமை என்றுதான் செய்ய வேண்டும் செய்து வந்து உங்கள் குலதெய்வத்தையும் குடும்ப தெய்வத்தையும் வணங்கி கொள்ள வேண்டும் குலதெய்வம் உங்களுக்கு கூட இருந்து துணை புரிய வேண்டியும் முன்னோர்கள் மூத்தோர்கள் உங்களுக்கு துணை புரிய வேண்டியும் தீய சக்திகள் வெளியேற வேண்டியும் நீங்கள் வேண்டிக் கொண்டுதான் இதை இந்த விளக்கு அந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் அடுத்து வெளியே சென்று இதை செஞ்சு முடித்ததுக்கு பின்னால் நீங்கள் ஏற்கனவே தண்ணீரை வெளியே வைத்து விட்டு செல்ல வேண்டும் வந்து உங்கள் கை கால்களை இந்த முழங்கை வரைக்கும் இந்த முழங்கால் வரைக்கும் கழுவிவிட்டு கையை நன்றாக கழுவிவிட்டு பின் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் வீட்டுக்குள் சென்றவுடன் எப்பொழுதும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த இடத்தில் தீபம் ஏற்றி ஊதுபத்தி நறுமணம் ஏற்றி அதை கம்ப்ளீட்டாக எப்போதும் நீங்கள் எப்படி சாமி விடுவீங்களோ உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய ஊர் தெய்வத்தையும் உங்கள் முன்னோர் மூத்தவர்களை வணங்கி இந்த தீவினை இதோடு எங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி வணங்கிவிட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க ஒன்பது வாரம் வியாழக்கிழமை இதை செய்து வந்து இந்த ஒன்பது வாரங்களில் உங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஊடகத்தில் வரக்கூடிய என்னுடைய தொடர்பு என்னை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு மாற்று ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் என்பதை கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோ அல்லது செய்து கொடுத்தோ உங்களை முழுமையாக அந்த தீய சக்தியிலிருந்து காப்பாற்ற முடியும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்